குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரை வணங்கி மங்கள மகாகணபதியையும் இந்த நாயடியேன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நவம்பர் மாத ராசி பலன்கள். இந்த நவம்பர் மாத ராசி பலன்களில் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிடங்கள் கிரக அமைப்புகள் எப்படி வந்து நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி பலன் தரும், அதுக்கு என்ன பேஸ் என்னென்னா பிளானட்ஸுடைய பொசிஷன் என்ன, அதை பொறுத்து தான் பலன்களை சொல்ல முடியும். அப்போ முதல் 3 நிமிடங்கள் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், 3 நிமிடத்திற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனி பதிவுகள், தனித்தனி ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார், அதே போல் குரு பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். மறுபக்கம் சனி பகவான் அவரும் இந்த மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 2 முக்கியமான கிரகங்கள் குருவும் சனியும் இந்த நவம்பர் மாதத்தோடு தன்னோட வக்ரகதி நிலையை நிவர்த்தி செய்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள். இது நவம்பர் மாதத்துடைய ஒரு ஸ்பெஷல். போன மாதம் வரை மேஷத்தில் இருந்த ராகு இந்த மாதம் மீனத்தில் இருக்கிறார். அதே போல் போன மாதம் துலாத்தில் இருந்த கேது பகவான் இந்த மாதம் எங்கே இருக்காருங்க, கன்னியில் இருக்கிறார். அப்போது ராகுவும் கேதுவும் கன்னி மற்றும் மீன ராசியில் அமைந்திருக்கிறார்கள். சுக்கிரனும் கன்னியில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் பகவான் கன்னியிலேருந்து வெளியில் வந்துட்டார். கன்னியில் செவ்வாய் இருந்த வரையிலே மிகுந்த ஒரு ட்ரை பொசிஷன், அது யாராக இருந்தாலும் 12 ராசியாக இருந்தாலும் ஒரு ட்ரை பொசிஷனில் இருந்திருப்பாங்க. எல்லாமே ஒரு மந்தமாக இருக்குது சாமி, ஒரு டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, ரொம்ப ஒரு ட்ரை பொசிஷன், வறண்ட சூழ்நிலை. அது வியாபாரமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், பாக்கெட் மணியாக இருக்கட்டும். அப்போ கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வறண்ட சூழ்நிலை இருந்திருக்கும். அப்போ அந்த செவ்வாய் பகவான் கன்னியிலேருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ இந்த நவம்பர் மந்த்துக்கு இது ஒரு ஸ்பெஷல், இன்னும் கூடுதல் பலமாக அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான கிரகங்கள் சனியும் குருவும் இயல்பு நிலைக்கு திரும்புதலும், செவ்வாய் கன்னியை விட்டு துலாத ராசிக்கு வந்ததும் ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயம் நம் அனைவருக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வாங்க உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டம சனி விலகியது, 2வது சனியுடைய வக்ரம் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. இந்த மிதுன ராசிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, என்ன எந்த கிரகம்தான் சாமி எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குது. மிதுனராசி அன்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க சாமி, எல்லாரும் மிதுனத்துக்கு நல்லா இருக்குது டாப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடியது எல்லாமே தலைகீழாக உள்ளது. நானும் எல்லா கோவிலும் போயிட்டு வரேன், எல்லா வழிபாடுகளையும் செய்கிறேன், வீட்டில் இருந்தே கூட வழிபாடுகள் செய்கிறேன், ஆனாலுமே கூட நன்மை நடைபெறவில்லை. இதுதான் மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக அல்லது வாழ்க்கையாக உள்ளது. அப்போது எந்த கிரகம்தான் மிதுனத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது? ராகுக்கு எதுன்னு சொன்னாங்க, இப்போ அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க, இடம் மாறியாச்சு, பயிற்சி அடைஞ்சாச்சு.
அடுத்தது சனி பகவான்னு சொன்னாங்க, அவரும் டிசம்பர் மாதம் மாறப்போகிறாரு. சனி வக்ரம் அவரும் மாறப்போகிறாங்க, நிவர்த்தி ஆக போகுது. இப்போ இந்த மாதிரி அதிகமான பாதிப்புகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்களே, ஏன்னா மிதுன ராசி என்பர்களில் நமக்கு அந்த அரசியல் தலைவர்களையும் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களையும் நமக்கு பழக்கம் உண்டு. அவர்களுக்கும் ஆட்சி அதிகாரம் பொறுப்பு எல்லாமே, பணம் படைபலம் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது மிதுன ராசி அரசியலில். அதே போல் சினிமா துறையிலே இருக்கக்கூடியவங்க அவங்களும் உயர்ந்த பொசிஷனில் இருக்காங்க, நல்ல வெல் செட்டில்டு, தேவையான அளவுக்கு மந்த்லி இன்கம் இருக்குது, இன்கம் சோர்ஸ் இருக்குது, பேர் புகழ் இருக்குது. பட் அவங்களுக்கும் ஃபேமிலி ட்ரபுள், சினிமா துறையில் அவங்களுக்கும் ஃபேமிலி ட்ரபுள்ஸ் இருக்க தான் செய்யுது. அதே போல் பெரிய செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள் அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. அப்போது மிதுன ராசி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா பலமும் இருந்தாலும், பணபலம் படைபலம் என்ன வேண்டுமானாலும் இருந்தாலும், மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா காலம் நேரத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இதைத்தான் மிதுன ராசி என்பர்கள் உணர வேண்டும். எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கால நேரத்துக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். நவகிரகங்கள் தான் என்ன நினைக்கிறதோ அதைத்தான் அடுத்த நிமிஷம் அது நடத்தி கொடுக்கும். இதை மிதுன ராசி என்பர்கள் பல இடங்களில் உணர்ந்திருப்பார்கள். அப்போ இந்த கால சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே ஓரளவு அப்படியே தூங்கி எழுந்த உடனே சூரியன் உதயமாற மாதிரி வாழ்க்கையே மாறிடாது. ஆனாலுமே கூட அப்படியே இருக்காது. நிச்சயம் இந்த கிரக மாற்றங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும். ஒரு மிதுன ராசி என்பர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு அரசியல் தலைவர்னு வச்சுப்போம், இல்லைன்னா ஒரு சினிமா துறையில் இருக்கிறார்னு வச்சுப்போம். தொடர்ந்து பல முயற்சிகளை எடுக்கிறார், ஒரு நல்ல பேர், கடுமையாக உழைக்கிறார், அரும் பாடுபடுறாரு, நிறைய செலவு பண்ணுறார். இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா கண்ணாமுனா 40 லட்சம், 50 லட்சம், 75 லட்சம், 1 கோடி ரூபாயெலாம் செலவு பண்ணிட்டு ஒன்றுமே பயனை பலனை அனுபவிக்காமல் எத்தனையோ நபர்கள் நமக்கு தெரியும். திருச்சியில் நிறைய அன்பர்கள் நம்ம சொல்லலாம், இந்த பதவிக்கு நமக்கு ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணிட்டு கடனாளியாக உட்காந்துருக்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் நமக்கு தெரியும். சொன்னால் அவங்களுக்கு வந்து அது ஏற்றக்கூடிய மனசு வராது, அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்மகிட்ட வருவாங்க. அதே போல் தான் சினிமா துறையிலையும், இதே போல் தான் தொழிலையும். அப்போ முன்கூட்டியே வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இதெல்லாம் இந்த ராகுக்கு எதுவும் ஏற்படுது. கையிலேருந்து எல்லா காசும் செலவாயிடுச்சுங்க சாமி. இப்போ அம்போ நிற்கிறேன் நான், வந்து ஒரு காலத்தில் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் ஓஹோன்னு இருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம்னா எனக்கு டாப்பாக இருந்ததுங்க சாமி, ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. 4 வருஷம் நான் கொடி கட்டி பறந்தேன் சாமி, என் கையில் காசு இருந்துகிட்டே இருந்து, இப்போ ஆனால் அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் வாழ்ந்து வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த மாதம் நவம்பர் மாதம் அந்த கடுமையான கஷ்டங்கள்லிருந்து விலகி நல்ல முறையில் ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக, அல்லது உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் வீட்டில் கேந்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் 11 கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் 5ஆவது பாவத்தில் உட்கார்ந்து சுயமாக 11ஆம் பாவத்தை பார்க்குறார். அப்போது 5, 11 கேந்திரங்கள், இந்த ஸ்தானங்கள்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிதுன ராசிக்கு நல்ல அமைப்பாக உள்ளது. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு, நான் எல்லாருக்குன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், ஏதோ ஒரு மூலையில் கூட நீங்கள் வாழலாம். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா இந்த கிரக அமை மாற்றங்கள் நிச்சயமாக யாராவதுக்கு நல்லது செய்யும், அது செய்யாமல் நன்மை செய்யாமல் இருக்கவே இருக்காது. அந்த நன்மை செய்யும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எனக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போ அதே போல் உங்களோட இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போட்டி பொறாமைகள், செய் தொழிலில் வரக்கூடிய போட்டிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல பெண்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, ஆண்கள் எதிரிகளாக மாறிவிடுவது, வேலையில் ட்ரபுளாக இருக்குது, வேலையில் ஒரு நிம்மதியாக இல்லாமல் இருக்குது, சி இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதே போல் வேலையில் பிரச்சனையாக இருக்குங்க சாமி, நான் என்ன தான் செஞ்சாலும் என்னுடைய வேலைக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆத்தரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது பாராட்டுனா கூட பரவாயில்ல சும்மா ஒரு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு எப்போ வேலை போகுங்கிற பயமாக இருக்குங்க சாமி. இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதே போல் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ், விட இடமாற்றங்கள், வேணுமனே இடமாற்றுறது, வேணுமனே டிபார்ட்மெண்ட்டு மாற்றுறது, வேணுமனே பழிவாங்குவது, இன்னும் சொல்லப்போனால் அது அரசாங்க வேலையாக இருந்தாலும், உத்தியோகம் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், பிறகு பொதுவாக போட்டி பதவி போட்டிகளால் வரக்கூடிய என்கொயரிஸ், வம்பு வழக்குகள், அப்போ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றையுமே கூட சரி பண்ண முடியும், சரியாகும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் முடிஞ்சு நான் எப்போ சாமி திருப்பியும் வேலைக்கு போவேன், அல்லது இதெல்லாம் பிரச்சனை எப்போ சாமி முடியும், நான் எப்போ எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், எனக்கு எப்போ திரும்பவும் ஜாப் கிடைக்கும், அப்படிலாம் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கேன், தேவையில்லாமல் போட்டிகள் ஏற்பட்டு பதவி போட்டிக்காக ஒரு என்கொயரி நடக்குது, ஸோ அந்த கேஸை நான் வின் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நன்மை நடக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போல் மனசு இருக்கக்கூடிய பயம், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வியாபாரங்கள், இவையெல்லாமும் இந்த நவம்பர் மாதம் வியாபாரங்கள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும், கடன் சுமைகள் குறையும். மெயினாக மிதுனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமையும் கடன் பிரச்சனையும் நிச்சயமாக குறையும், கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இறுதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமண யோகங்கள், குடும்ப வாழ்க்கை, குடும்ப பெண்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக தன்னுடைய கணவனுடைய போக்கில் சி வீண் செலவுகள் செய்யாமல் பார்த்துக்கணும், செலவீனங்களை குறைக்கணும், வீட்டுக்காரருடைய ஹெல்த்து அதை கொஞ்சம் கவனம் செலுத்தணும், கணவனுடைய ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும், மனநிலையாக கோபப்படுற மாதிரி இருந்தால் அதை சாந்தப்படுறதுக்கு என்ன உண்டா செய்யணும், குடும்ப பெண்கள் குடும்பத்திலையும் கணவின் மீதும் பற்றுதல் அதிகமாக கவனம் தேவை, அதே போல் பிள்ளைங்க மீதும் பாசம் அதிகமாக இருக்கணும், பிள்ளைங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அப்போது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும், ஏன்னா ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம் ரெண்டுமே திருமணத்திற்கான மாதங்கள் தான், சூரிய பகவான் ஏழாவது வீட்லேயும் ஆறாவது வீட்லேயும் அஞ்சாவது வீட்லேயும் மாற்றி இருக்க அஞ்சு ஆறு ஏழுங்கிற வரிசையாக உட்காரப்படுறார். அப்போது நிச்சயமாக திருமண யோகங்கள் கொய்கூடும், திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாகியங்கள் உருவாகும், நிச்சயதார்த்தம் நடக்கிறது, நடக்காத திருமணங்கள்லாம் கூட, நின்று போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மிதுன ராசி என்பதிலே நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவேமே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராய். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.